அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் கருணாநிதி அமைத்த பாதையில் பயணிக்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் நவீன தமிழ்நாட்டை உன்னத தமிழ்நாடாக உயர்த்தி காட்டி வருகிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெரினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெரினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். அதாவது ஜூன் 3rd நாளை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100th இறுதி தினம், அதே போல 101st பிறந்த நாளை முன்னிட்டு தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த 100th தலைவராம் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு எனது புகழ்மாலை என்ற தலைப்பை, தலைவரின் பாதையில் பாதை அமைத்தார்கள் பாதை தொலைகிறோம் என்ற தலைப்பில் தற்பொழுது அறிக்கை ஒன்று விடப்பட்டிருக்கிறது. ஜூன் 3rd ஏற்கனவே தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அன்பு மடல் ஒன்றை எழுதியிருந்தார். அதன்படி தற்பொழுது என்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் போற்றப்பட்ட பேரறிஞர் பெருந்தகைக்கு முதல் வணக்கம் எனவும், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர், முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர், அதே போல கலைஞர்களுக்கெல்லாம் கலைஞர் என்ற நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி எனவும், இந்த பூமியில் வாழும் தமிழர்களுக்கெல்லாம் குடும்ப தலைவராகவும், அதே போல இந்திய நாடே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அரசியல் ஞானி என்ற புகழாரம் சூட்டியிருக்கிறார். முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பாக ஜூன் 3rd 101st பிறந்த நாள் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 100th விழாவும் அதே போல கலைஞரின் பிறந்த நாள் விழாவும் தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகாக அனைத்தையும் கொண்டாடுவதற்கான தமிழ்நாடு முழுவதுமாக தொண்டர்கள் அனைவரும் காத்திருப்பதாகவும், என்றும் நாம் பார்க்கும் எத்தனையோ திட்டங்கள், சட்டங்கள், சலுகைகள், உரிமைகள், கொடைகள், வளர்ச்சிகள், அதே போல ஏற்றங்கள் உள்ளிட்டவைகளை கலைஞர் தந்த வழியில் உருவாக்கப்பட்டவை என்றும், இந்த உயர்வை இந்த வேர்வையை சிந்தி இந்த இணைத்து அனைத்து தொழில்நுட்பங்களையும் ஒன்றிணைந்து செயல்பாட்டு வந்திருக்கக்கூடிய வகையில் அதனை தொடர்ச்சியாக பின்பற்றி தமிழ்நாடு முழுவதும் காண வளர்ச்சியை தொடர்ந்து பயணித்து வருவதாகவும், அவரின் பாதையில் தொடர்ச்சியாக திமுக அரசு செயல்படும் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அதே போல கலைஞரும் உயிரிடும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அனைவரும் இணைந்திருந்து இந்த 100th யாரும் இல்லை என்ற தொடர்ச்சியான கருத்துக்களை பாஜக அரசு தெரிவித்து வந்தாலும் கூட அதனை வழி நின்று தொடர்ச்சியாக கலைஞரின் வழியால் செயல்பட்டு கொண்டு இருப்பதாகவும், தொடர்ந்து அவரின் உழைப்பால் உயர்ந்திருக்கக்கூடிய இந்த கட்சியினை மேலும் உயர்த்தி தொடர்ச்சியாக அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதே போல நாளை தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய கட்சி திமுக அலுவலகங்களை பொறுத்தவரையிலும் 2 வண்ண கொடிகளை ஏற்றி, அதே போல தொடர்ச்சியாக அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்றும், தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு அனைத்து விழாக்களையும் நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதே போல நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101st பிறந்த நாளை அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்த இருப்பதாகவும் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.